ஓப்பன் ஆயிடுது. இது உள்ள இந்த பில்லட்ஸ், இந்த 177 பில்லட்ஸ் இருக்கும். இந்த பில்லட்ஸ் 10 நம்பர்ஸ் போட்டுடலாம். போட்டு கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் வச்சுட்டிங்கன்னா லோட் ஆகிடும். லோட் ஆனால் இதை க்ளோஸ் பண்ணிக்கோ, க்ளோஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடிக்க அடிக்க ப்ளோ பேக் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஆகிடும். இப்போ இதுக்கு வேண்டிய மேக்சிமம் வந்து இது கீழே இருக்கும். இதுக்குள்ளே கீழே சிலிண்டர் இருக்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதில் இந்த சிலிண்டர் இருக்கும். இந்த சிலிண்டரில் வந்து ஒரு 50 ஷாட் அளவுக்கு லோட் ஆகிடும். யூஸ் பண்ணுற சிலிண்டர் தான். இதை நீங்கள் லோட் பண்ணிவிட்டு இதில் பில்லட்ஸை போட்டுரும். போட்டுட்டு ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு 10 ஷாட்ஸ் போட்டுட்டு லோட் பண்ணிடும். இந்த 10 இங்கே பில்லட்ஸ் இருக்கும். இந்த கேஸ் போய் இந்த சிலிண்டர்லேருந்து பில்லட்ஸை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இதை வந்து சேஃப்டி இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இப்போ வந்து சேஃபில் இருக்குது. இப்போ ரெட்டுன்னா ரெடி ஃபார் ஃபயர். இப்போ அடிச்சு அடிக்கடி சாப்பிட்டு அடிக்கும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஹாய், ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பாலாஜி. ஓகே காய்ஸ், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியமேடு பெரிய மசூதி ஆப்போசிட்லேயே நின்றுட்டு இருக்கோம். ஸோ அது ஆப்போசிட்லேயே தான் இந்த ஷாப் இருக்குது. இது என்ன ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்வுட் கன் லைசன்ஸ் எப்படி வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ கனில் நம்ம லைசன்ஸே இல்லாமல் இந்தமாரி கன்ஸ்லாம் வாங்கலாம். ஸோ இந்த கன் எதுக்காக வாங்கணும்னு நான் சொல்கிறேன், அந்த ரீசன் ஏர் கன் ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாக்டவுன் போடுறதுனால பசங்க வந்து எப்போ பார்த்தாலும் மொபைல் கையுமாக தான் இருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அம்மா அப்பா தெரிஞ்ச விஷயம், அம்மா அப்பா என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா பையன் சாப்பிட மாட்டேறான். நான் இந்த ரீசன் சொன்னாலே என்ன பண்ணுறது, என் பையன் சாப்பிட மாட்டேறான், இந்த மொபைல் கொடுத்தா தான் சாப்பிட்றான் அப்படின்ற ஒரு ரீசன் கம்பல்சரி எல்லோரும் மைண்ட்லேயும் வர ஒரு விஷயம். ஸோ அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, சரி அந்த பையன் கம்முன் இருக்கான், ஸோ நம்மளும் ஒரு மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளும் ஒரு ஃபேஸ்புக்கில் யூடியூப் பார்த்துட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி பையனை பயங்கரமாக அழிச்சிருங்க. ஸோ அந்தமாதிரி கான்செப்ட் வேணாம். இனிமேல் பையனுக்கு எதுவாக இருந்தாலும் அது இந்த மாதிரி பையனோ பொண்ணும் யாரோ ஒரு, ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஏர்கன்ஸ் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஏர்கன்ஸ்னாலே இது ரொம்ப சீப் அண்ட் ப்ரைஸ் தான். எல்லாமே நான் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது கிளாஸஸும் பார்த்தீங்கனாலே ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் உண்மையிலே செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக மொட்டை மாடியில் ஸ்பேஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாலே போதும். அந்த டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டார்கெட்டில் நீங்கள் கூட இருந்து சொல்லிதாங்க பசங்களுக்கு. ஸோ இது ரொம்ப பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லை. கண்டிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம நீங்கள் தான் ஒரு மோட்டிவேஷனாக அமையணும். நம்ம பேரண்ட்ஸ்லாம் இனிமேலாச்சும் இந்த மொபைல்லாம் குப்பத்தட்டில் தூக்கி போட்டுட்டு பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கண்டிப்பாக இருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். ஸோ உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோஸ். பேரண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்தமாரி வீடியோஸ் பசங்களுக்காக நான் நிறைய பண்ணலாம்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாக்டவுனில் கம்பல்சரிலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன் பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன இதெல்லாம் பணக்கார பசங்க கற்றுக்கிற விஷயம்டா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக டிமோட்டிவேஷன் பண்ணாதீங்க உங்களுடைய சைல்டை யாருமே. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பசங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ண இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இந்த கன் எங்கே யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது, எங்கெங்கே யூஸ் பண்ணணும், எப்படி டார்கெட் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே. ஓகே கைஸ், நம்ம ஷாப்புக்குள்ளே வந்தாச்சு. ஷாப்புக்குள்ளே வந்தோடனே சம கன்ஸ் இருக்குது, வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ஏர் கன்ஸ் எல்லாமே அந்த ஒரிஜினல் லுக் அப்படியே இருக்குது. கிட்டத்தட்ட அந்த வெயிட்டும் பார்த்தீங்கனாலே செம்ம வெயிட்டாக இருக்குது. கன்ஸ் எல்லாமே இது எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. வேறு லெவல் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக பார்க்குற மாதிரியே இருக்குது. அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் கலர்ஸு, ஸோ அந்த கலர்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கன்ஸும் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கனாலே இதோட ப்ரைஸ் 3800 இது ஸ்டார்டிங் ஆகுது. ஸோ அதுலேருந்து ரொம்ப ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. நம்மளுக்கு என்ன யூஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே ஷாப்புக்கு வந்தீங்கன்னா தான் தெரியும் என்ன உங்களுக்கு உங்களுக்கு தகுதியாக வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கே ஷூட் பண்ணலாம், எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியும், இது ஷூட்டிங்கு எல்லா விஷயத்தையும் அவங்க அப்டேட் பண்ணுறாங்க. இதோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 23 இன்ச்சஸ் இது மாடல் நம்பர் சொல்கிறாங்க. இது ரீஃபர் இதுவும் அந்த 3800 ஸ்டார்டிங் ப்ரைஸு. நீங்கள் அவங்கக்கிட்ட ப்ரைஸிங் எல்லாமே கேட்கலாம். நேரில் வந்தீங்கன்னா தான் ப்ரைஸிங் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து ஏன்னா நிறைய காம்படிஷன் இருக்குது இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்குமே. அதனால் ரேட் இங்கே நீங்கள் அவங்க நேரில் வந்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ வெளியே சொன்னால் அது ஒரு சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வாங்க கண்டிப்பாக இங்கே ரீசனபிள் ப்ரைஸ் தான் இங்கே கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ரீசனபிளாக ப்ரைஸ் இருக்கணுன்றதுக்காக தான். ஸோ நிறைய கன்ஸ் காட்டுறேன், அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு அடுத்த மாடல் நான் காட்டுறேன். ஜி இது எவ்வளோ லான்ச் அடிக்கலாம் இது ஸ்பீட் 25 ஃபீட்டா இது 25 ஃபீட் வரைக்குமே இது ஷார்ட் அடிக்கலாம். இதனால மற்றவங்க மேலே பாடியில் பட்டாவோ எதுனா இது ஆகும் படம் பெட்டர். யாரும் கிராஸ் ஆகும் பார்த்துங்க, யாராவது கிராஸ் பண்ண அடிபட்டோன்னா இன்ஜுரி சீரியஸாக இருக்கும். ஓகே, ஆனால் அடிபடாத சேஃபாக யூஸ் பண்ணணும் கேம். ஓகே, இது முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃபாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் கூட இருக்க போகிறாங்க. ஸோ சின்ன பசங்க கத்துறாங்க அப்படின்னா கம்பல்சரி பேரண்ட்ஸ் கூட இருக்கணும்.
கூட இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் பேரண்ட்ஸ் கூட வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். இது கம்பல்சரி ரொம்ப யூஸ். இந்த கன் செம்ம அதை விட செம்ம வெயிட்டு, அப்போ இன்ச்சஸும் வந்து செம்ம லாங். இது பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இது வந்து 18 இயர்ஸ் அப்போ தான் யூஸ் பண்ண முடியும் இந்த கன். ஏன்னா இது நம்ம சின்ன பசங்க ரொம்ப தூக்க முடியாது, பார்த்தீங்கன்னா தெரியும் இது. ஸோ அவ்வளோ வெயிட் இது. ஸோ இது மெயினான திங்ஸ் என்னன்னா நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷன். நமக்கு 1000 டென்ஷன் இருக்கும் வீட்டில், அங்கே இங்கே ஆஃபீஸ் டென்ஷன் அது இதுன்னு இருக்கும். ஸோ நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வெளியும் போக முடியாது. மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம், அப்படி காத்து வாங்கலான்னு பார்த்தீங்கன்னாலும் கொரோனா அப்படின்னு சொல்லி நம்ம மனசை பலப்படுத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னா நம்ம வீட்டிலே இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் ஆகும். நம்ம தலை அஜித்து கூட இப்போ கனில் தான் இறங்கிட்டு இருக்காரு, அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். அவர் மெடலும் அடிச்சார்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும் நானும் நம்புகிறேன். நிறைய கன்ஸ் இருக்குது, நான் காட்டுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா சில்வர் மாடல், இது செம்ம சூப்பராக இருக்குது. மாடலு ஹைட்டே பயங்கரமாக இருக்குது, இங்கே பாருங்கள். இது என்ன ரேஞ்சிச்சு இப்போது? இதை 100 ஃபீட் போகும். இப்போ சப்போஸ் இது நம்ம குருவியெல்லாம் அடித்தோம்னா இறந்துருமா? குருவி அடிக்கக்கூடாது, அதுதான். ஆமாம், ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு இது ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. நம்ம பிஸ்டல் இதுவும் செம்ம ரியாலிட்டியாக இருக்குது நம்ம பார்க்கும்போது. ஸோ மெயினான திங்ஸ் இந்த மாதிரி பிஸ்டல் ஏன்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் அது இது லொட்டு லொசுன்னு சொல்லி செம்ம மைண்ட் டார்ச்சராக இருக்குது. ஸோ இந்த ஐடி பீப்புள்ஸுக்கும் அந்த ப்ரெஷர், வீட்லேயே இந்த நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த அளவுக்கு ப்ரெஷர் இல்லை, வீட்டில் பண்ணும்போது தான் இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிஸ்டல்ஸ் வாங்கி நீங்கள் வீட்டில் கொஞ்சம் அந்த டார்கெட்டை, அந்த டார்கெட்டை உடச்சி இந்த டார்கெட்டுக்கு வந்தீங்கனாலே நம்மளோட எய்ம் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் எல்லாமே மாறும், உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபியூஸ்ஃபுல்லாக ஒரு நம்ம ஒரு அச்சீவ் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கைத்தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்தமாரி பிஸ்டல்ஸ்லாம் வாங்க, ஆன்லைனில் சர்ச் பண்ணுங்கள். ஆன்லைனில் கிளாஸஸ் கண்டிப்பாக இதுக்கான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆன்லைனில். நீங்கள் சர்ச் பண்ணினாலே தெரியும், கிளாஸஸ் நீங்கள் வெளியே தான் போய் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஆன்லைனில் எவ்வளோ பேர் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்காங்க, சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஷாப்பும் நான் சொல்லிட்டேன், ஷாப் எங்கே இருந்தாலும் சொல்லிட்டேன், கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து வாங்கி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க நான் நம்புகிறேன். கமெண்ட்ஸ்லேயும் போடுங்க உங்களுக்கு நாங்கள் பண்ணுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் கன்னு போகலாம். இது கம்பாரிசன் வித் இந்தியன் கன், இதோட ஃபாரின் கன் அப்டேட் காட்டுறேன். இதுக்கு அடுத்த கன் ஃபாரின் கன், நான் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குது. நம்ம இப்போ பார்த்து வந்து இந்தியன் கன். ஸோ அதுக்கு அடுத்த அப்டேட் தான் இந்த ஃபாரின் கன். இந்த ஃபாரின் கனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக கன்ஸ் நிறைய வளைச்சி தான் போடணும், பட் இந்த கனில் அப்படி ஆப்ஷனே கிடையாது. என்னென்னா இது ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் தான், இது சிலிண்டருக்கு ஆப்ஷன் மாதிரி. இது நம்ம நார்மலாக கன்னை புல்லட் போட்டு அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம்னா கண்டினியூ ஷாட் அடிக்கலாம், அதில் நம்ம திருப்பி திருப்பி போகணும்னு அவசியம் இல்லை. அது இல்லாமல் ப்ளஸ் இது உள்ள ஒரு சிலிண்டர் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கிட்டத்தட்ட ஒரு 100 ஷாட்ஸ் அதில் லோட் பண்ணி நம்ம அடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துருக்காங்க. உண்மையிலே செம்ம சூப்பரான ஓப்பன் பண்ணோன்னே ஓப்பன் ஆகிடுது. இது உள்ள இந்த பிலட்ஸ், இந்த 177 பிலட்ஸ் இருக்கும். இந்த பிலட்ஸை 10 நம்பர்ஸ் போட்டுடலாம். போட்டு கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் வச்சுட்டிங்கன்னா லோட் ஆகிடும். லோட் ஆனால் இது க்ளோஸ் பண்ணிக்கோ, க்ளோஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடிக்க அடிக்க ப்ளோ பேக் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஆகிடும். இப்போ இதுக்கு வேண்டிய மேக்ஸிமம் வந்து இது கீழே இருக்கும், இதுக்குள்ளே கீழே சிலிண்டர் இருக்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதில் இந்த சிலிண்டர் இருக்கும், இந்த சிலிண்டரில் வந்து ஒரு 50 ஷாட் அளவுக்கு லோட் ஆகிடும். யூஸ் பண்ணுற சிலிண்டர் தான். இதை நீங்கள் லோட் பண்ணிவிட்டு இதில் பிலட்ஸை போட்டுரும். போட்டுட்டு ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு 10 ஷாட்ஸ் போட்டுட்டு லோட் பண்ணிடும். இந்த 10 இங்கே பிலட்ஸ் இருக்கும், இந்த கேஸ் போய் இந்த சிலிண்டர்லேருந்து பிலட்ஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இதை வந்து சேஃப்டி இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இப்போ வந்து சேஃபில் இருக்குது. இப்போ ரெட்டுன்னா ரெடி ஃபார் ஃபயர். இப்போ அடிச்சு அடிக்க டப்பு டப்புனு அடிக்கும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இது வந்து லேடிஸு யங் ஓல்டேஜ் பீப்பெல்லாம் வந்து வளைக்க முடியாது, கையெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்காதுன்னு போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை அடிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட். ஸோ வைப்ரேஷனும் இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும், அடிக்கிறது அந்த ஈஸியான ஒரு தன்மை இதில் வந்துடும். ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நீங்கள் யாருனாலும் யூஸ் பண்ணுற நம்ம பெரிய கன் பார்த்தீங்கன்னா வயசானவங்க தூக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதெல்லாம் ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த கன் உண்மையிலே செம்ம சூப்பரான கன். நான் இப்போ யூஸ் பண்ணி பார்த்தேன், நானே பயந்துட்டேன் சத்தம் வரும்போது, பட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஒரு நல்லா ரசிக்கக்கூட ஒரு தன்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கன். அது இல்லாமல் இதில் வீட்டில் நம்ம மகளிர் இருக்காங்க, மகளிர்கள் கூட்டி இருந்தாங்க யாருக்குமே நம்மகிட்ட, நான் எங்களுக்கு ஏன்னா ஏற்ற ஐட்டம் போடுங்க அப்படின்னு சொல்லி இதுவும் உங்களுக்காக தான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நாங்கள். இது லேடிஸும் யூஸ் பண்ணலாம் கம்பல்சரி இந்தமாரி கன்ஸ். இது ரொம்ப ஈஸியான விஷயம் இது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக லேடிஸ் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கன். நீங்கள் வந்து அவங்க ஓப்பன் பண்ணி ஷார்ட் அடிச்சு காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லேடிஸ் ப்ளீஸ், இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரைனிங் எடுங்க, நீங்கள் ஒரு சாம்பியனாக வரணும்னு சொல்லி என்னோடய வாழ்த்துக்களும் நான் தெரிவிச்சுக்கிறேன். பிற்காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய சாம்பியனாக வரணும் இந்த பார்க்குற லேடிஸ் எல்லாருமே. அது எங்கள் சேனலுடைய ஒரு ஆசையும் கூட.
ஓகே, நெக்ஸ்ட் கன் நம்ம போகலாம். இந்த இந்த கன்னோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஸ்போர்ட்ஸ் பர்பஸ் மட்டும்தான், நேஷனல் இன்டர்நேஷனல் அந்த மாதிரி லெவல் போகும்போது கண்டிப்பாக இந்த பிஸ்டல் யூஸ் ஆகும். ஸோ இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு ஏர் இது கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் மூலிமா தான் இந்த கன்னை நம்ம லோட் பண்ண முடியும். ஸோ உண்மையாலே நீங்கள் ஒரு பெரிய லெவல் போலீங்க அப்படின்னா இந்த கன் கம்பல்சரி யூஸ் ஆகும். இது செம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிவியெல்லாம் பார்க்கும்போது தெரியும், இந்த மாதிரி கன்ஸ்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. இது ட்ரைனிங் பர்பஸ் இல்லை, ஒன்லி ஃபார் ஷூட். அந்த மாதிரி நீங்கள் நேஷனல் லெவல்லாம் போகும்போதோ இந்த கன் கம்பல்சரி யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு அத்த அப்டேட் நான் காட்டுறேன், இதுக்கு என்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் ஃபினிஷிங் கன் இது. ஸோ ஃபாரின் கண்ட்ரிஸோட இது செம ஃபினிஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட ரீச்சும் செம்ம லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வெயிட்டும் பயங்கர லெவல். அது இல்லாமல் எதுனா சேஃப்டி பர்பஸும் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் சின்ன பட்டன் இருக்குது, அதெல்லாம் சேஃப்டி பர்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் நிறைய விஷயம் சொல்கிறாங்க, என்னால் ரொம்ப விஷயம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் நீங்கள் நேரில் வாங்க. நேரில் வரும்போது உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க, இதை பற்றி என்னென்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது கன் பார்த்தீங்கனாலே ஹைட்டு தெரியுது, எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கு ஹைட் வருது, நான் உட்காந்துட்டுருக்கேன். ஸோ உட்காந்துலேருந்து இவ்வளோ ஹைட் வருது என் கன்னு. ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாலே பெரியவங்க மட்டும் யூஸ் பண்ண முடியும், சின்ன பசங்க யூஸ் பண்ண முடியாது இந்த கன். ஏன்னா வெயிட்டும் ஜாஸ்தி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதுலேயே வந்து இம்போர்ட் கன்னும் இருக்குது. ஸோ அதையும் நான் காட்டுறேன். கேஸ் நம்ம இப்போ இந்தியன் கன் பார்த்தாச்சு, அதுலேயே வந்து இது வந்து ஃபாரின் இம்போர்ட் கன் சொல்கிறாங்க. இதுவும் சமம் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங். இதில் என்ன ஆப்ஷன் அப்படின்னா இந்த ஃபினிஷிங்கு, இந்த ரேஞ்சஸ், அதை விட இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கன் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு ட்ரெயின்டு பர்சன் தான் யூஸ் பண்ண முடியும். கன்னை நல்லா நீங்கள் ட்ரைனிங் எடுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸிங்கே வந்து ஹைக்கு தான். ஏன் அப்படின்னா இதோட ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி, இந்த ஸ்பெஷாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் கன்னோட ரேட்ஸும் வெரைட்டிஸ் இருக்குது. ஏன்னா லோ ரேஞ்சிலேருந்தே இருக்குது, இதனோட கன் வந்து ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தி தான். ஏன்னா அதோடைய குவாலிட்டி ப்ளஸ் அந்த ரேஞ்சஸ் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸிங் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் நேரில் வாங்க, நேரில் வரும்போது இந்த ப்ரைஸிங் சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஸோ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நார்மல் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஐஃபோனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அந்த மாதிரி தான் இதே கான்செப்ட் தான். ஸோ நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோன்னா இது ஐஃபோன் மாதிரி தான். ஐஃபோனில் எவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அதை விட இது பெட்டர் ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு கன், ஆனால் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இந்த கன் பார்த்தீங்கனாலே தெரியும், நீங்கள் அந்த காலத்தில் இந்த கௌபாய்ஸ் எல்லாம் வேஷம் பட்டு வந்திருப்பாங்க டிவிலலாம், நம்ம லாரன்ஸ் பார்த்துலேயே பார்த்துருப்பீங்க. இந்த கன் இது ரொம்ப விண்டேஜ் மாடல், இது வந்து பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது. விண்டேஜ் மாடல், இந்தமாரி மாடல்ஸ்லாம் கிடைக்கிறது உண்மையில அபூர்வம் தான். ஸோ அதுலேயே லேட்டஸ்ட் மாடல்ஸ் இந்த ஏர் கன் விட்டுருக்காங்க. அந்த ஓல்டு மாடலே இது ஏர் கன் மாடல். இது பிடிக்கிறதுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஃபீல், அந்த கன்னும் பிடிக்கிறதுக்கும் இது பிடிக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுள் ஃபீலிங்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது கன் பிடிக்கும்போது. நம்ம அந்த டார்கெட் பண்ணவும் இது எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை கம்பாரிசன் பண்ணும்போது இந்த ஓல்டு கன் உண்மையிலே அந்த காலத்தில் கண்டுபிடிச்சவங்க வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். இந்தமாரி கன்ஸ்லாம் ஸோ இது நல்ல விஷயத்துக்காக யூஸ் பயன்படுத்தினாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் இதனை கன் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த டார்கெட் ஷீட்ஸும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா. இந்த டார்கெட் ஷீட் இதை வச்சும் நீங்கள் அதை மொட்டை மாடலில் எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். இது நார்மல் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். இது ரேட்லாம் நீங்கள் அப்படியே வாங்கி மொட்டை மாடலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது மட்டும்தான் வேலை. எவ்வளோ எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணுறீங்களோ உங்கள் மைண்ட் அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருப்பீங்க. இந்த லாக்டவுனில் ரொம்ப குழம்பி போகாதீங்க தயவு செஞ்சு. ஸோ பயப்படும் பயப்படாதீங்க, இந்த கொரோனாவால் எல்லாருக்குமே பரவிட்டு இருக்காது உண்மை தான். பட் நீங்கள் பயப்படாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே க்யூர் ஆகும். ஸோ அதனால் பி சேஃப், நீங்கள் சேஃபாக இருந்தீங்கனாலே அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டில் உட்காருங்க. ஓகே கைஸ், நம்ம இங்கே கன் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அது இல்லை. பட் இங்கே அம்பும் வச்சுருக்காங்க. அம்புனா என்ன அப்படின்னா, அந்த காலத்துலலாம் ஒரு நைன்டீஸில் எயிட்டிஸ்லலாம் போட்டிங்கன்னா இந்த மகாபாரதம் ஸோ அந்தமாரி கான்செப்ட்லாம் நீங்கள் நிறைய நாடகங்கள்லாம் பார்த்துட்ருப்பீங்க. அப்போலாம் யூஸ் பண்ணதெல்லாம் இந்த அம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, வேறு இந்த கன் ஷூட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க மெயினாக இருக்காங்கன்னா அந்த ஃபோக்கஸ் இந்த காரணம். அப்போலாம் கண்ணாடிலாம் யார் போட்டாங்க, அதெல்லாம் அந்த ஆப்ஷனே கண்ணாடி போடுற ஆப்ஷனே கிடையாது. இப்போ யாரை பார்த்தாலும் கண்ணாடி போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த ஃபோக்கஸ் இல்லை யாருக்குமே. மொபைலை தகுந்த ஆன்லைன் கிளாஸ், இதை தகுந்த ஆன்லைன் கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ், ஏகப்பட்ட கிளாஸ் பார்த்து பார்த்து கண்ணு போகிறது தான் மிச்சம். ஸோ இந்தமாரி ஃபோக்கஸ்லாம் பண்ணுவோம், நம்ம அந்த ஐக்கு நம்ம எவ்வளோ ப்ரெஷர் தருமோ அந்த அளவுக்கு நம்ம பயோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அது வேறு லெவலில் நான் உங்களுக்கு கொண்டு போய் விடும். அந்த மைண்ட் ரிலாக்ஸேஷன் தான் உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. எதனா விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது நல்ல ஒரு விஷயத்தை இது கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ யூஸ் பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணிவிட்டு வீடியோஸில் பாருங்கள் இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வாங்கி உங்கள் பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் அமையணும்னு தான் என்னோட ஆசையே. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ செம்மையாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த வீடியோ, ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இது. உங்கள் பசங்களை கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் அமைங்க. ஸோ அது எங்களுக்கு போதும். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு மேலும் மேலும் வீடியோஸ் நாங்கள் அப்டேட் பண்ண காத்திருக்கோம். டேக் கேர், பை பை, பாலாஜி. ஓ மோதிர கையில் ஒரே ஒரு குத்து குத்திர, மோதிர கையில் குத்தவா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுன்னு குத்து குத்துனே அப்படியா?